ओम तत्पुरुषाय विद्महे भगवदुंडाय धीमहि तन्नो तन्ति प्रचोदयात् आदित्यायश सोमाय मंगलाय बुधायश गुरु चुक्र सनयप्यच्च राघव गेदव नमः உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 31/7/2020 சார்வரி வருடம் ஆடி மாதம் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய தேதி ஏகாதசி. அதிகாலை 1:12 பின்பு துவாதசி. நட்சத்திரம் கேட்டை. காலை 8:52 பின்பு மூலம். நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை, மதியம் 1:45 2:45 வரை, ராகு காலம் காலை 10:30 12 வரை, யமகண்டம் மாலை 3:00 4:30 வரை, குளிகை காலம் காலை 7:30 9:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் கிருத்திகை. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 4, விதி எண் 6. பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். மேசராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பாசமும் நேசமும் பெருகக்கூடிய பக்குவமான நாள். ஜென்மராசிக்கு குடும்பஸ்தானத்தில் குடும்பாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு மரியாதை செலுத்தக்கூடிய வாய்ப்புகளும் மிகுதியாகும். குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்வான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும். பூர்வீக சம்பந்தப்பட்ட சொத்து வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இதுநாள் வரையில் இருந்த வில்லங்கங்கள் விலகி சந்தோஷங்களும் சமாதானங்களும் அதிகரிக்கும். வழக்கு விஷயத்தில் சாதகமான தீர்ப்புகள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் யானையின் பலம் தும்பிக்கையில், மனிதனின் பலம் நம்பிக்கையில் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சாமுண்டீஸ்வரி. அதிஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிஷ்டை எழுத்துக்கள் SW. ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அருளும் பொருளும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்மராசிக்கு தைரிய வீரியஸ்தானத்தில் சுகஸ்தானாதிபதி சூரிய பகவான் இருக்கிறதுனால மன உறுதியும் மன தெளிவும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். இனம் புரியாத சந்தோஷம் இருந்துகிட்டு இருக்கும். இல்லத்தரசிகளுக்கு உங்களுடைய ஆலோசனைகளை குடும்பத்தில் உள்ளவங்க மதிக்கிறது, உங்களுடைய ஆலோசனையை வந்து எடுத்துக்கிறது, உங்களுடைய பேச்சை வந்து காது கொடுத்து கேட்பது அப்படின்னு நல்ல நல்ல நிகழ்வுகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால உங்களுடைய உள்ளம் வந்து பூரிப்பாகும். பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால தாய் வழி மற்றும் தந்தை வழி அதாவது பிதாவழி உறவுகள் மூலமாக பெருமையான வாய்ப்புகள் அருமையாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சாதிக்க நினைப்பவனை இறைவன் சோதிப்பார் என்பதை அறிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் நாராயணமூர்த்தி. அதிஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிஷ்டை எழுத்துக்கள் DM. மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அன்பும் பண்பும் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சப்தமஸ்தானாதிபதி குரு பகவான் ஆட்சி பெற்று ஜென்ம ராசியை சரி சப்தம பார்வையை பார்க்கறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பத்தில் வந்து அதாவது உறவுகள் மூலமாக கடந்த காலங்களில் இருந்த பிரிவுகள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக புதிய வாகனம் வாங்கிறது, புதிய பூமி வாங்கிறது, புதிய இடம் வாங்கிறது அதாவது மனை வாங்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அதாவது அமைதியான முறையில் யோகமான முறையில் சாதகமான முறையில் நடந்தேறும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி வாழ பழகுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீரராகவ பெருமாள். அதிஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை, அதிஷ்டை எழுத்துக்கள் KZ. கடகராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நடுத்தரமான நன்மைகள் அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சனி பகவானும் ஜென்ம ராசியிலேயே தனஸ்தானாதிபதி சூரிய பகவானும் இருக்கிறதுனால தன வரவுகள் அதிகரிக்கும். இன்றைக்கு வாங்கக்கூடிய அசையா சொத்துக்கள் அடமானம் போகாத அளவுக்கு ஒரு ஆரோக்கியமான முறையில் அமையும். கடந்த காலங்களில் அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். உறவு வகையில் மரபு மீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முடியாது என்ற சொல் சாபம், முடியும் என்ற சொல்லே லாபம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருப்போரூர் முருகப்பெருமான். அதிஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை, அதிஷ்டை எழுத்துக்கள் HK.
சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சேதாரம் இல்லாமல் சிறப்புகள் சேரக்கூடிய ஆதாரமான நாள். ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் பஞ்சமாதிபதி குரு பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால பண வரவும் தன வரவும் அதிகரிக்கும், குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும், சொந்த பந்தங்களுடைய வரவும் சொந்த பந்தங்களோடு சேர்ந்து சமாதானமான முறையில் பேசக்கூடிய பேச்சுக்களும் அதிகரிக்கும், சகோதர வகையில் ஒற்றுமை மிகுதியாகும், சகோதரி வகையில் நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும், தாயார் வழி உறவுகள் மூலமாக உங்களுடைய தகுதிகள் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முயற்சி தோத்து போயிருக்கலாம், ஆனால் முயற்சி செஞ்சவங்க தோத்ததில்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீரமாத்தியம்மன். அதிஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிஷ்டை எழுத்துக்கள் வி ஜே. கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கச்சிதமான நன்மைகள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் சுகஸ்தானாதிபதி குரு பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவத் துறையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். லக்னாதிபதி புதன் பகவான் ஜீவனஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால நல்ல சிந்தனைகளும் உபயோகமான செயல்முறைகளும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். பொதுவாக உயர்கல்வியில் உள்ள மாணவர்களுக்கு வந்து கல்வியின் மீது பிடிப்பு ஒரு உத்வேகம் அதிகரிக்கும். விவசாய ஆராய்ச்சி கல்வியில் உள்ள மாணவர்கள் புதிய கண்டுபிடிப்புகளை அல்லது புதிய சாதனைகளை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்புகளை பெற முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உறங்கும் போது வருவது கனவல்ல, உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு என்பதை உணர்ந்து செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ராஜாத்தி காளியம்மன். அதிஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிஷ்டை எழுத்துக்கள் டி எல். துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நிதர்சனமான லாபம் கிடைக்கக்கூடிய நிச்சயமான நாள். ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறது, அதாவது ஜீவனஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால மனோதைரியமும் மனோ வலிமையும் அதிகரிக்கும். பெண்களுடைய ஆள் மனசில் வந்து தைரியம் அதாவது மன உறுதி மிகுதியாகும். பெண்களுடைய ஆலோசனையால் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும், குடும்ப கௌரவம் மிகுதியாகும். கடந்த காலங்களில் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும். புதிய தொழில் அல்லது புதிய பயணம் அல்லது புதிய வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கான முயற்சி இன்றைய நாளில் ஆரம்பமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கரடு முரடான மனுஷ வாழ்க்கையில் கடமை தவறாமல் இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சங்கிலி கருப்பசாமி. அதிஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிஷ்டை எழுத்துக்கள் எஸ் ஏ. விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வெகுமானமும் வருமானமும் மிகுதியாகக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசியில் சந்திர பகவானும் பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவானும் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் இருந்துகிட்டு இருக்கும், அல்லது பண வரவுகளுக்கான வாய்ப்புகளும் அதற்கான சிந்தனைகளும் அதற்கான முயற்சிகளும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். காலணி அதாவது செருப்பு விற்கிறவங்க, விவசாய சம்பந்தப்பட்ட தானியங்கள் விற்கிறவங்க, பூமி சம்பந்தப்பட்ட தரகு அல்லது கமிஷன் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் சாமி யோகம் கொடுத்த மாதிரி ஓரளவு வருமானம் உறுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி கிடைக்கும், செயல்பட்ட பின் சிந்திச்சா அனுபவம் கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ராஜகாளியம்மன். அதிஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் என். தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அலுவலக உத்தியோகத்தில் மேன்மை கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் புதன் பகவான் ஆட்சி பெற்று அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால இருக்கிற உத்தியோகத்தில் வந்து அதாவது அதிகாரமான பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். நீண்ட நாள் அரசியல் ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். ஆசிரியர் பணியில் உள்ளவர்கள் வந்து அரசாங்க ரீதியாக ஆதாயமும் அனுகூலத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்க முடியும். பொதுவாகவே சுய தொழில் அல்லது சுய சொந்த வியாபாரம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். பெண்களுக்கான முன்னேற்றம் அதிகரிக்கக்கூடிய இன்றைய நாளில் பூமிக்கடியில் இடம் பிடிக்கிறதுக்கு பூமிக்கு மேலே நடக்கிற போராட்டம் தான் வாழ்க்கை என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கடும்பாடி அம்மன். அதிஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு, அதிஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் பி. மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு செல்வாக்கும் சொல்வாக்கும் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசியில் சனி பகவான் ஆட்சி பெற்று பாக்கியஸ்தானாதிபதி புதன் பகவான் சத்துருஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பல்வேறு விதமான தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு அதாவது இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்துறையாக இருந்தாலும் சரி, அல்லது ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட தொழில்துறையாக இருந்தாலும் சரி, அல்லது பிரிண்டிங் சம்பந்தப்பட்ட தொழில்துறையாக இருந்தாலும் சரி, அல்லது நெசவு அல்லது விவசாய சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, இந்த அனைத்து தொழில்களிலும் ஏதாவது ஒரு முக்கியமான முன்னேற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துன்பமே இல்லாத இன்பமும் முயற்சியே இல்லாத வெற்றியும் நீண்ட நாள் நிலைப்பதில்லை என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் நெல்லையப்பர். அதிஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிஷ்ட எழுத்துக்கள் டி எம்.
கும்ப ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மிகையான வரவு கிடைக்கக்கூடிய மேன்மையான நாள். ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் புதன் பகவான் ஆட்சி பெற்று லாபஸ்தானத்தில் லாபாதிபதி குரு பகவானும் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால புதிய தொழில் தொடங்கக்கூடிய சிந்தனைகளும் அந்த தொடங்கக்கூடிய முயற்சிகளும் இன்றைய நாளில் பலிதமாகும். ஏற்கனவே இருக்கிற தொழிலில் வந்து ஓரளவு லாபம் அப்படிங்கிறத விட உண்மையான லாபம் கிடைத்து அந்த லாபத்தை நன்மையான வகையில் செலவிடக்கூடிய அல்லது புதிய கிளைகள் ஆரம்பிக்கக்கூடிய அல்லது மேலும் ஒரு மற்றொரு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். தொழில் ரீதியான வகையில் இது நாள் வரையில் இருந்த போட்டி பொறாமைகள் ஓரளவு குறையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முயற்சிக்கு பின்னால் வெற்றி என்பதை விட வெற்றிக்கு பின்னால் கடுமையான முயற்சி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் காலபைரவ கருப்பராயர். அதிஷ்டையன் 4 அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே. அதிஷ்ட எழுத்துக்கள் WA. மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். பொதுவாகவே உங்களுடைய ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தான அதிபதி செவ்வாய் பகவான் ஜென்ம ராசியிலேயே இருக்கிறதுனால வாக்கில் வந்து அதாவது உங்களுடைய வாக்கு மூலமாகவே வருமானத்தை ஈர்த்துக்க முடியும். நீங்கள் பேசக்கூடிய பேச்சு எதிரிக்கு கூட ஏற்றுக்கிற மாதிரியான ஒரு சூழல் இன்றைய நாளில் அமையும். வசியம் சொல்லணும் இல்லையா, அந்த வசியம் சம்பந்தப்பட்ட விஷயம் இன்றைய நாளில் உங்களுடைய பேச்சில் அதிகரிச்சுட்டு இருந்துட்டு இருக்கும். அதன் மூலமாக வியாபாரிகளுக்கு வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகரிக்கும். அதன் மூலமாக வருமானமும் வெகுமானமும் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கோபம் வரும் பொழுது வார்த்தைகளை விடுவதை விட கோபத்தையே விட்டு விடுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் குமார கணபதி. அதிஷ்டையன் 7 அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை. அதிஷ்ட எழுத்துக்கள் SR. நெஞ்சுக்கிணிய நேயர்களை, 12 ராசிகளுக்கான பொதுவான ராசி பலன்களை பார்த்தோம். அதே சமயத்தில் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த திதி அல்லது வாங்கி வந்த விதிக்கு தகுந்த மாதிரி பல பலன்கள் மாறுபடும்ங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் வந்து உங்களுக்கு எடுத்து சொல்லி, இந்த உலகத்தில் அண்ட நிழலமில்லை ஆதரிக்க யாரும் இல்லை என்ற நிலையில் வருத்தப்பட்டு இருக்கிற பாக்கியவான்கள் பயப்பட வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம். ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.